இங்க பார், நீ சாதாரண ரேவதியா இருந்தா நீ எப்படி வேணாலும் இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா இப்ப நீ ஒரு சிட்ஃபன் கம்பெனிக்கு எம்டி ஆக போற. அந்த பதவிக்கு ஏத்த மாதிரி வந்தாவா இருந்தா தானே சீட்டு போட வரவங்க நம்பி பணத்தை போடுவாங்க, இல்லனா பாக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. அதான் சொல்றேன், வா போலாம். வா. விட்டுட்டு வரேன்னு போனவர் இன்னும் வரலையே, ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். அவர் வரப்ப வரட்டும், முதல்ல அப்பா அம்மாக்கு ஃபோன் பண்ணி பேசலாம். இந்த நேரத்தில் யார் ஃபோன் பண்ணுறாங்க? இந்த நேரத்தில் யார்? அம்சா, அம்சா, ஆ, இந்த ஃபோன் அடிக்குது பாரு, யார் என்ன கேட்க? இதோ வரேங்க. இந்தாங்க, இந்தாங்க. ஹலோ அப்பா, நான் நந்தினி பேசுறேன்ப்பா. எப்படிமா இருக்க? உனக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லியே, இப்ப எப்படிமா இருக்கு? உடம்புலாம் சரியாயிடுச்சாமா? நல்லா இருக்கியாமா? சரியா போச்சுப்பா. நீங்க ஃபோன் பண்ணதா விஸ்வா சொன்னாருப்பா, அதான் நானே இப்ப ஃபோன் பண்ணேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்லப்பா? எங்களுக்கு என்னம்மா, நீ பெங்களூருக்கு போனதுல இருந்து எங்க கிட்ட பேசவே இல்லைங்கிறத தவிர எங்களுக்கு வேற என்ன குறையும் இல்லையம்மா. நந்தினி, பாஷ தெரியாத ஊர்ல நீ மாப்பிள்ளைய தேடி என்ன மாதிரி எல்லாம் கஷ்டப்படுறியோன்னு என் மனசு கடந்து துடிச்சதுமா. அதுக்கப்புறமா நீ மாப்பிள்ளை கிட்ட பேசினேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு மனசுக்கு நிம்மதியாச்சுமா. அம்மா, என் கண்ணம்மா எப்படிமா இருக்கா? அவளுக்கு என்னம்மா, நீ இல்லங்கிற குறைய தவிர வேற ஒண்ணும் இல்லம்மா. நேரத்துக்கு சாப்பிடுறா, நேரத்துக்கு தூங்குறா, அவ நல்லா இருக்காமா. சரி, நீ மாப்பிள்ளை எப்பமா வரீங்க? அது இப்ப உடனே வர முடியாதுப்பா. ஏன் 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 என்னமா சொல்ற? அங்க ஏதாவது பிரச்சனையா என்ன? பயப்படாதீங்கப்பா, பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க அவருக்கு ஆபீஸ் ஒர்க் நிறைய இருக்கு, முடிச்சு கொடுத்துட்டு ஃப்ரீ ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அதனால நானும் அவர் கூட இருந்துட்டு சீக்கிரமாவே வந்துடுறோம்ப்பா. அப்படின்னா நாங்க வேணா குழந்தைய தூக்கிட்டு அங்க வந்துட்டுமாமா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்ப்பா. குழந்தைய தூக்கிக்கிட்டு எங்கேயோ அங்கேயோ அலைய வேண்டாம். இல்லம்மா, அப்படிலாம் சொல்லாதம்மா. நீ வேற உனக்கு ஜுரம்னு சொல்ற, கூட மாட ஒத்தாசிக்கு யாராவது ஆள் வேண்டாமா? நான் வேணா அம்மா அனுப்பி வைக்கட்டுமா? பரவாயில்லப்பா, இப்ப எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு, நானே பாத்துக்கிறேன். அதுவும் இல்லாம இங்க விஸ்வா வேலை பாக்குற கம்பெனி கொடுத்திருக்கிற வீடு, இங்க நம்ம எல்லாரும் வந்து இருக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காதுப்பா. சரிம்மா, மாப்பிள்ளை நான் ரொம்ப கேட்டதா சொல்லுமா, அவர் வந்ததும் என்கிட்ட கொஞ்சம் பேச சொல்லுமா. சரிப்பா. அப்பா, மாலதி அக்கா எப்படி இருக்கா? சுந்தர மாமா எப்படி இருக்காரு? பெரிய மாப்பிள்ள ஆஸ்பத்திரியில இருக்காரு, மாலதி தான் அவருக்கு துணையா இருக்கா. என்னாச்சுப்பா மாமாக்கு? எவனோ ஒரு திருட்டு பையன் மாலத்தியோட தாலியை பிடுங்கிட்டு ஓடி இருக்கான். மாப்பிள்ள அவனை விரட்டிட்டு போயிருக்காரு. அவன் என்னடா, ஆளுகளை சேர்த்துக்கிட்டு மாப்பிள்ளைய கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சு போட்டிருக்கான். அதான் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோம்மா. மாமாக்கு பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே? இல்லம்மா, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. இருந்தாலும் இன்னும் ரெண்டு நாள் ஆஸ்பத்திரியிலே இருக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க.
சரிப்பா, அவர் வந்ததும் மாலதி அக்கா கிட்ட பேச சொல்றேன். ரேவதியும் மகேஷும் இருந்தா கொடுங்களேன், நான் கொஞ்சம் பேசணும். ரேவதி வெளியே போயிருக்காமா? அப்புறம் நந்தினி, சின்ன மாப்பிள்ளையோட பைக் கிடைச்சிருச்சுமா? அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. அவங்க வந்தா நான் அவங்கள கேட்டேன்னு சொல்லுங்கப்பா. சரிப்பா, உடம்ப பாத்துக்கோங்க. சரிம்மா, வச்சிடறேம்மா. சரிப்பா, நான் வச்சிடறேன். அப்பா என்னங்க, நம்ம கும்பிடுற தெய்வம் நம்மள கைவிடலங்க. நம்ம பிள்ளைங்களை பத்திரமா கொண்டு வந்து நம்ம கிட்டயே சேர்த்துடுச்சு. இப்பதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு. நமக்கு மட்டும் இல்லம்மா, மாலதியும் ரேவதியும் இந்த விஷயத்த கேள்விப்பட்டா அவங்களும் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? அதனால அடுப்புல என்ன வச்சுட்டு வந்த தீயர வாசல் வருது பாரு, என்னன்னு போய் பாருப்போம். முதல்ல அதை போய் பாரு. நந்தினி, உங்ககிட்ட பேசிட்டம்மா. கடவுளே, என் பிள்ளையும் மாப்பிள்ளையும் நல்லபடி என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருப்பா. தெய்வமே விஸ்வா, நீங்க இப்ப வந்தீங்க? இப்பதான் வரேன். போன்ல அப்பா அம்மா கிட்டதான் பேசிட்டு இருந்தேன். என்னாச்சு, ஏதாச்சு, எப்ப சென்னைக்கு வரீங்கன்னு ஒரே கேள்வி. நீங்க சொன்ன மாதிரி இங்க நடந்த எந்த விஷயத்தையும் நான் சொல்லல. உங்க ஆபீஸ்ல வேலை டைட்டா இருக்கு, கொஞ்சம் ஃப்ரீயானதும் வரும்னு சொல்லிட்டேன். ஆனாலும் மனசுக்குள்ள திக்கு திக்குன்னு இருந்துச்சு தெரியுமா? உண்மையை மறைக்கிறத போய் சொல்றது, இதுக்கெல்லாம் ரொம்ப துணிச்சல் வேணும் போல இருக்கு விஸ்வா. டூ இயர்ஸ் வெயிட் பண்ற ஆபரேஷன் டூ மினிட்ஸ்ல முடிய போகுது. ஒன்னு ஜெயிக்கிறோம் இல்ல சாவறோம், கண்டிப்பா தோக்க மாட்டோம். எஸ் சார். நம்ம ஊரில் நல்லது சொன்னாலும் சின்னதாக சொல்லணும், திருக்குறள் மாதிரி சொல்கிறோம். ஒரே ஒரு பை சொல்றதுக்கு மனசு திக்குன்னு ஆயிடுச்சுங்க. ஆனால் பல பேர் வாழ்க்கையில் எவ்வளோ பொய் சொல்கிறாங்க. பொண்டாட்டிக்கு தெரியாமல் புருஷன் பொய் சொல்கிறதும், புருஷனுக்கு தெரியாமல் பொண்டாட்டி பொய் சொல்கிறதும் வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க. ஆனா அது ரொம்ப தப்புங்க. ஒரு நாள் உண்மை தெரிஞ்சா அந்த குடும்பமே சின்ன பின்னமாயிடுங்க. என்னங்க, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீங்க பதிலும் சொல்லாம இருக்கீங்க. சொல்லுங்க, பொய் சொல்றது தப்பு தானே? என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் வந்தது வராது சம்மந்த சம்மந்தம் எதையோ பேசிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் வாய மூடு. ஏங்க, நான் இப்ப என்னங்க தப்பா பேசிட்டேன்? பொய் சொல்றது தப்புன்னு சொன்னேன், அதுக்கே இவ்ளோ கோவப்படுறீங்க? ஐயோ, உன் மேல எனக்கு கோவம் இல்ல, போதுமா? வேற எதுக்காக கோவப்பட்டீங்களா? இல்ல, என்னாச்சுங்க, ஏன் இப்படி பேசுறீங்க? நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுற ஆள் இல்லையே. நீங்க இங்க இருந்து கிளம்பி போகும்போது நல்லா தானே இருந்தீங்க, ஏன் இப்ப இப்படி பேசுறீங்க? ஒருவேளை வெளியில ஏதாவது பிரச்சனையா? சொல்லுங்க விஸ்வா, என்ன நடந்துச்சு? வேணாம், நீங்க சொல்ல வேணாம், நான் அகிலா கிட்டே கேட்டுக்கிறேன். என்ன பண்ற நீ? ஏ, நீங்களும் அகிலா வந்தானே இங்க இருந்து கிளம்பி போனீங்க, அதனால வெளியில என்ன நடந்திருக்கோன்னு அகிலாக்கும் தெரிஞ்சிருக்கும் தானே? அதான் அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், கொடுங்க. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் இருக்கு. இந்த டைம்ல ஃபோன் பண்ணுவாங்க உங்க வீட்டுக்கு, என்ன நினைப்பாங்க? நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், இப்ப ஃபோன் பண்ணா டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கும். சரி, எனக்கு காலையில இருந்து ஒரு சந்தேகங்க, கேட்கட்டுமா? என்னங்க, உங்ககிட்ட தான் கேக்குறேன். என்ன கேளு. நீங்க கோவப்பட மாட்டீங்கன்னா நான் கேக்குறேன். கோவப்படாம இருக்கேன், கேளு. நீங்க இப்படி சலிச்சுக்கிட்டீங்கன்னா நான் கேட்க மாட்டேன். கோவப்படாம கேக்குறேன், கேளு. அகிலா ஹஸ்பண்ட் உயிரோட இல்லைன்னு சொன்னால, ஆனா கழுத்துல தாலி போட்டிருக்காளே, கவனிச்சிங்களா? காலையில என்ன பார்க்கும் போதே கவனிச்சேன், ஆனா உங்ககிட்ட தனியா கேட்டுக்கலாம் தான் நான் அப்ப கேட்கல.
என்ன மனுஷங்க அவ? புருஷன் இறந்து போனதுக்கு அப்புறமும் தாலிய கழுத்துல போட்டிருக்கானா என்ன நினைப்பிலங்க அவ போட்டிருக்கா? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலங்க. அகிலாவை பத்தி ரொம்ப உயர்வா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த தாலிய விஷயத்துல அவளை பத்தி வேற மாதிரி எல்லாம் தோணுது. கொஞ்சம் பாத்தீங்களா, கோவப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி கத்துறீங்க. என்ன தெரியும் உனக்கு அகிலா பத்தி? நான் என் மனசுல பட்டதை தானேங்க கேட்டேன். இதுல கோச்சுக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? கோவிச்சுக்கல, பட் நீயும் கொஞ்சம் யோசிக்கணும். அவாவே நீ கல்யாணம் ஆன உடனே தாலியை கட்டி தொங்க போட்டுட்டு பார்ட்டி ஆகுதுன்னு போய்கிட்டு இருக்கா. இவ புருஷன் போனதுக்கு அப்புறம் சரி, அது அவ லைஃப், ஏதோ ஒண்ணு அவ பிரச்சனை. அது நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கா, நம்ம இதுக்கு அவ்வளவு தப்பா பேசணும்? சரி விடுங்க, பெரிய இடத்துல அப்படி இப்படின்னு இருப்பாங்க. பெருசுப்படுத்தி பார்க்க கூடாதுதான். அகில கழுத்துல தாலி இருந்தா என்ன இல்லனா என்ன, எனக்கு இதெல்லாம் தேவையா? அகிலாவை பத்தி பேசி நமக்குள்ள எதுக்குங்க பிரச்சனை? சரிங்க, நான் இனிமே எந்த விஷயத்த பத்தியும் பேச மாட்டேன். என் கையால உங்களுக்கு சமைச்சு போட்டு எவ்வளவு நாள் ஆச்சு, அதனால நானே சமைச்சிருக்கேன். நீங்க உட்காருங்க, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். என்னங்க? சாரி. ஐயோ கடவுளே, ஒவ்வொரு நிமிஷம் இவளோட காலம் தள்ளுறதுக்குள்ள எனக்கு நீ என்னென்னத்தை மறைச்சு தொலைனுமோ தெரியல. ஆண்டவன் தான் காப்பாத்தணும். எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு தான்டான் உங்க அண்ணன் ஃபுட்பால் தலைய சொல்லிட்டு நேரா நம்மளை கூட்டிட்டு போய் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம். போய் களி தான் திங்கணும், பரவாயில்லையா? என்னங்க நீங்க ஏன் இப்படி பயம் காட்டுறீங்க? பின்ன என்னடி, கொஞ்சம் நஞ்ச அயோக்கியத்தனமா நாம பண்ணிருக்கோம், வண்டி வண்டியா பண்ணிருக்கோம். நாம செஞ்ச தப்புக்கெல்லாம் கோர்ட்ல போய் நின்னா ஸ்ட்ரைட்டா தூக்கு தண்டனை தான். இப்ப என்ன பண்றது? அண்ணன் கிழவனை சாகடிச்சு அகிலாவையும் சாகடிச்சு இந்த சொத்துக்களை போற ஆடையை போடலாம் நினைச்சோம், அது எதுவுமே இல்லைன்னு ஆயிப்போச்சே. பேசாம நம்ம இமயமலைக்கு ஓடி போயிடலாமா? இமயமலைக்கு போய் சன்னியாசம் வாங்கிடலாமா? அதுக்காடி இவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஓடி இவள, நம்ம பிளான் ஒன்னொன்னு தோக்குதுன்னா அதுக்கு என்னடி அர்த்தம்? பிளான்ல தப்பு இருக்குன்னு அர்த்தம். எந்த ஒரு தப்பையும் தப்பு இல்லாம செஞ்சாதான் ஜெயிக்க முடியும். நீங்க வேற ஏங்க நேரம் காலம் தெரியாம குழப்பறீங்க? குழப்பலடி, நாம கோட்டை விட்டதை சரி பண்ணணும்னு சொல்ல வர. அன்னைக்கே நந்தினிய ஒழுங்கா போட்டு தள்ளி இருந்தா இன்னைக்கு பொழைச்சு வந்து விஸ்வாக்கண்ணில் பட்டு கடைசியில கோர்ட்டுக்கு போய் பெயில் வாங்கி நம்மளோட கெஸ்ட் ஹவுஸ்லயே உட்காந்துக்கிட்டு அதுக்கு அகிலாவும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். விஸ்வாவுடைய குழந்தைய அகிலா சுமப்பான்னு நாம எதிர்பார்த்தோம். நினைச்சேன் நம்ம இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைக்க போகுதுன்னு நினைச்சேன்.
ஆனா ஆஸ்பத்திரியில இருந்து திரும்பி வந்தாக்கிலா சாதாரண வாந்தி மயக்கம்னதும் எல்லாமே ஒண்ணும் இல்லன்னா போச்சு. அதனால நந்தினிய ஒரே போட போட்டு தள்ளாதான் விஸ்வாவோட முழு கவனமும் அகிலா மேல திரும்பும். நம்ம பிளானும் சக்சஸ் ஆகும். ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்க. என்ன சிக்கல்? நந்தினிய விஸ்வா கண்ணால பாக்காத வரைக்கும் நாம நினைச்சதெல்லாம் செஞ்சோம். ஆனா இப்ப நந்தினி விஸ்வாவோட கஸ்டடியில கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கா. போதா குறைக்கு அகிலா வேற அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கா. நாம ஏதாவது பண்ண போய் விஸ்வா கிட்டயும் அகிலா கிட்டயும் நாம மாட்டிக்கிட்டோம். ஆமாங்க, நான் இதை யோசிக்கவே இல்லையே. வாய பொழக்காதடி. நாம மாட்டிக்காதபடி நந்தினிய கொல்றதுக்கு நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். மத்தவங்களை நம்பாம நானே அதுல நேரடியா இறங்க போறேன். இது செஞ்சதும் பாரு, யாருக்கும் எந்த சந்தேகமும் வராம நந்தினி மேலோகம். 2 இயர்ஸ் வெயிட் பண்ற ஆபரேஷன் 2 மினிட்ஸ்ல முடிய போகுது. ஒன்னு ஜெயிக்கிறோம் இல்ல சாவறோம். கண்டிப்பா தோக்க மாட்டோம். எஸ் சார். நம்ம ஊர்ல நல்லது சொன்னாலும் சின்னதா சொல்லணும். திருக்குறள் மாதிரி சொல்றோம். புரிய மாட்டேங்குது. என்னோட ஸ்டேட்டஸ ஒசத்திக்கணும்னா கெட்டப்ப சேஞ்ச் பண்ணி தானே ஆகணும்பா. என்னவோமா, இதெல்லாம் இந்த வயசுல எங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீ கொஞ்சம் விளக்கமாவும் விவரமாவும் சொன்னா தானே தெரியும். அப்பா, நான் யாரு? என் பொண்ணு? இது என்னமா கேள்வி? இன்னைக்கு உங்க பொண்ணு சாதாரண ரேவதி. ஆனா நாளைக்கு நீ ரேவதி தாண்டி. அதான் இல்ல, நாளைக்கு நான் எம்டி. The Great Revathi Chit Funds and Finance Company oda MD. பல லட்சம் ரூபாய்கள் சர்வ சாதாரணமா பழங்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு எம்டி ஆக போறேன்னா சாதாரணமா ஒரு நூல் சேலை கட்டியிருந்தா மதிப்பா இருக்குமா? அதான் சரண்யா கூட போய் எங்கிட்டப்ப சேஞ்ச் பண்ணிட்டேன். அதெல்லாம் சரிம்மா. சீட்டு கம்பெனி என்ன நாளைக்காவே ஆரம்பிக்க போற? இன்ன நாள் பார்க்கல, இடம் பார்க்கல, அதுக்குள்ள இந்த கெட்டப்புல வந்து நிக்கிற? நாளைக்கு தான் இந்த கம்பெனி ஆரம்பிக்க போறோம். கம்பெனிய நாளைக்கு ரொம்ப கிராண்டா ஆரம்பிக்க போறோம். ரிட்டையர் போலீஸ் ஆபீசர் ரிப்பன் வெட்டி திறந்து வைக்க போறாரு. முதல்ல பணத்தை டெபாசிட் பண்ற 10 பேர்ல குலுக்கல் முறையில 3 பேரை செலக்ட் பண்ணி கோல்ட் காயின் கொடுக்க போறேன்பா. தங்க காசா?
அதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகுமேடி. ஆமா ஆகதான் செய்யும். ஆனா கோல்டு காயின் வேணும்னு நினைச்சு எல்லாரும் போட்டி போட்டு பணத்தை டெபாசிட் பண்ணுவாங்க தெரியுமா? இதெல்லாம் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி டெக்னிக்னு கணேஷ் சொல்லி செஞ்சிருக்கிற ஐடியாமா. இத நாளைக்கு எல்லா நியூஸ் பேப்பர்லயும் விளம்பரமா கொடுக்க போறோம். அத படிச்சுட்டு எத்தனை பேர் என் கம்பெனில டெபாசிட் பண்றாங்கன்னு நீயே நேர்ல பார்த்து தெரிஞ்சுப்ப. ரேவதி, சிட்ஃபண்ட் தொடங்குறதெல்லாம் சந்தோஷம்தான். ஆனா கணேஷ் அப்படி சொன்னாரு இப்படி சொன்னாருன்னு தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணாத, அப்புறம் சிக்கல்லதான் மாட்டிப்ப. ஆரம்பிச்சிட்டியா என்னடா? ஹாஸ்பிட்டல் இருந்து வந்து வாய திறக்காம இருக்கியேன்னு நினைச்சேன். உன் திருவாய திறந்து அட்வைஸ் ஆரம்பிச்சிட்டியா? கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா பேசுறியா? அண்ணி சொல்றது கேட்க உனக்கு இஷ்டம் இல்லைன்னா டீசெண்டா சொல்லு, அதை விட்டு இப்படி எல்லாம் பேசாத. இவங்களும் இவங்க புருஷனும் எப்ப பார்த்தாலும் கணேஷ் ஃப்ராடு, அவனை நம்பி ஏமாறாதீங்கன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் இவங்களுக்கு டீசெண்டா பதில் சொல்லணுமாக்கோ. ரேவதி, நாங்க உண்மையை தானே சொல்றோம். ஆஹா, பொல்லாத உண்மை. உண்மை என்னன்னு தான் இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியுமே.